ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாம்பே ஹல்வா. எந்தவித ஃபுட் கலரும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒரு சில பொருட்களை வச்சு மட்டும் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? கேமரா கலருக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது, ஆனால் ஒரிஜினல் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு கப்போட அளவு 125 ml. நீங்க ஒரே கப்பா வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதுல 2.5 கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். ஊத்திட்டு இப்போ இந்த சுகரை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நான் வந்து இன்னைக்கு கலருக்கு கேரட் தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க ஃபுட் கலர் யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து நல்ல ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி பல்ஸ் மோல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துட்டு வர போறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும். அப்படின்னாதான் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக அல்வா கிடைக்கும். நல்ல பொடி அரிப்பா, நல்ல குட்டி குட்டி ஹோலாக இருக்கக்கூடிய உள்ள ஒரு அரிப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து தண்ணி மட்டும் கிடைக்கும். ஜஸ்ட் அந்த கலருக்காக தான் நம்ம கேரட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதுலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு, அதாவது 125 ml உள்ள 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு எந்த ட்ரேயில் வந்து நம்ம அல்வாவை வந்து செட் பண்ண போகிறோமோ கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் தண்ணியில் வந்து இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை வந்து ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, டக்குன்னு கெட்டியாயிடும். இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான அல்வா. ஆனால் நீங்கள் கைவிடாமல் கிண்டணும். அப்படின்னா தான் அடியில் பிடிக்காமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கும்போதே ஒரு 2 டீஸ்பூனாக நெய் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதுவே சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த பாருங்க, ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கும் போது இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் எல்லாம் நல்லா அதோடு சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் விட்டால் கூட அடி பிடிச்சிரும். அதனால் வந்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா திக்காக ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நல்லா பச்சை முந்திரி ஒரு கை அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அல்வாவில் எல்லா பக்கத்துலேயும் சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெறுமனியாக அந்த அல்வாவை கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை வந்து உடனே எடுத்து நம்ம நெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு, ஒரு ரிப்பன் மாதிரி அடுத்தடுத்து விழும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நெய் தடவி வச்சிருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படி வெளியிலே நீங்கள் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான அல்வா. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். எல்லோரும் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இப்படியும் கட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி மாற்றி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே இல்லாமல் வெறும் கேரட்டை வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நோ ஃபெயில் ரெசிபி, கண்டிப்பாக சூப்பராக வரும். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரும்.